சென்னை கிண்டியில் உள்ள சிப்கோ அலுவலக கூட்டரங்கில் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் வாயிலாக செயல்படுத்தி வரும் சுய வேலைவாய்ப்பு கடன் திட்டங்கள் முதலீட்டு மானியம் உள்ளிட்ட பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த திறனாய்வு கூட்டத்தில் 38 தொழில் மாவட்ட மையங்களின் பொது மேலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் 34 பயனாளிகளுக்கு 14.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் வி அருண்ராய், தொழில் வணிக இயக்குநர் சி ஜி தாமஸ் வைத்தியன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 7,77,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று வழங்கினார். முன்னதாக அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட மண்டபத்தினை திறந்து வைத்தார். தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள காளான் விதை உற்பத்தி மையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடலூர் வெள்ளி கடற்கரை தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தேவானம்பட்டினம் கடற்கரையில் நேரு யுவகேந்திராவுடன் இணைந்து தூய்மை பணியை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் தூய்மை பணியை மேற்கொண்டார். தூய்மையை பேணி காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் என்று உறுதிமொழியை பொதுமக்களுடன் இணைந்து ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். இதில் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் 25ஆம் ஆண்டு தொடக்க விழா குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாகனத்தை தருமபுரி மாவட்ட முதன்மை நீதிபதி ஏ மணிமொழி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வரும் 8ஆம் தேதி சட்டப்பணிகள் சேவை தினத்தை கொண்டாட உள்ளதையொட்டி சட்ட விழிப்புணர்வை பொதுமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று அறியும் வகையில் எளிய முறையில் தெளிவுபடுத்தும் வகையில் இந்த பிரச்சார வாகனம் குடியிருப்புகளுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்குரைஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் முதல் முறையாக முழுவதும் ஏசி 3வது வகுப்பு ரயில் பெட்டிகள் கொண்ட கதிசக்தி விரைவு ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. வழக்கமான ஏசி 3வது வகுப்பு கட்டணத்தை விட இந்த ரயிலில் 8% கட்டணம் குறைவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி பட்னா இடையே இயக்கப்படும் இந்த விரைவு ரயில் கான்பூர் சென்ட்ரல், பிராக்ராஜ் ஜங்ஷன், வாரணாசி, தீன்தயாள் உபாத்யாயா ஜங்ஷன், தானாபூர் வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் கீழ் இயக்கப்படும் சென்னை மைசூரு சதாப்தி விரைவு ரயில் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த மேலாண்மை அமைப்புக்கான சான்றிதழை பெற்றுள்ளது. ரயிலில் இடம்பெற்றுள்ள சொகுசு வசதிகள், சிறந்த நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழை பெற்ற முதல் சதாப்தி ரயில் மற்றும் 2வது விரைவு ரயில் இது என்பன இந்த சான்றிதழை பெற்ற முதல் சதாப்தி ரயில் மற்றும் 2வது விரைவு ரயில் இது என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.